ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மூவிஸ் இன் தமிழ் சேனல் நாம் இன்னைக்கு ஹாரி பாட்டரோட ரெண்டாவது பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஹாரி பாட்டர் அண்ட் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் இந்த மூவி பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச மூவின்னு கூட சொல்லலாம் இது வந்து அதோட தொடர்ச்சியான ஒரு சீக்வன்ஸ் தான் அண்ட் இதில் நிறைய கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க கூட சொல்லலாம் ஆனால் என்ன இதுவுமே ஒரு சைல்டிஷான ஒரு மூவின்னு கூட சொல்லலாம் அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூவிஸ் எல்லாமே ஒரு டார்க்காக இருக்குன்னு கூட சொல்லலாம் அண்ட் இந்த படமுமே எல்லாத்துக்குமே கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச படம் கூட நான் சொல்லிக்கிட்டேன் அண்ட் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அண்ட் இந்த சீக்வன்ஸான மூவியில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அண்ட் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்க அண்ட் முக்கியமா எல்லாத்துக்குமே டாபி அப்படிங்கறவன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே பிரச்சனை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அது இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது லிட்டில் விங்ஸை காமிப்பாங்க அதாவது கேரி பர்டரோட கோம் அந்த இடத்துல அவனோட வீட்டை காமிக்கும் போது ஜன்னல் பக்கத்துல இருந்து அவன் வந்து எதையோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் அது என்னன்னு கேட்டால் ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம் அந்த புக்கு யார் கொடுத்தது ஆக்ரேட் நம்ம போன சீரியஸில் கொடுத்ததா இருக்கும் அண்ட் அதில் அவங்க அம்மா அப்பாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரியுவாங்க அண்ட் அதுக்கு அடுத்து அவனோட பெட் அனிமலான ஆசை அந்த வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் என்ன அவங்க மாமா அத்தை வந்து வைவாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே அதை வெளியே எதுவுமே விட மாட்டாங்க அண்ட் அதுக்கடுத்த ஹாரி பாட்டர் வந்து கீழே வருவோம் அந்த நேரம் பார்த்து அவங்க சித்தி வந்து ஒரு கேக் பண்ணுவாங்க அந்த கேக் யாருக்குன்னா வரக்கூடிய கெஸ்ட்டுக்காண்டி அந்த கேக்கை மேக் பண்ணி வைப்பாங்க அண்ட் அந்த சமயம் பார்த்து அந்த குண்டை வந்து அப்படியே நடந்து வந்து நம்ம ஹாரியை இடிச்சுட்டு ஓடுவோம் அண்ட் அதுக்கடுத்து தான் அவங்களுடைய அங்கிள்லாம் என்னென்ன செய்யணும் அந்த கெஸ்ட் வந்தால் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்பாங்க நான் வந்து கேக் எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவங்க சுற்றி சொல்லுவாங்க அண்ட் அதுக்கடுத்து அந்த குண்டை வந்து நான் எல்லாத்தையும் பேருங்க சேர்ந்து என்ன கேட்பாங்கன்னா நீ என்ன செய்வா அப்படின்னு கேட்கும்போது நான் நான் எங்களுடைய ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடப்பேன் அப்படின்னு சொல்லி போ அமைதியாக போய்கிட்டு இருப்பான் அண்ட் அந்த சமயம் பார்த்து அவன் ரூமுக்குள்ளே ஒன்று குய்ச்சிகிட்டு நடக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா டாபி அப்படிங்க ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு குட்டியாக உள்ள ஒரு மனுஷன் மாதிரி இருப்பான் பட் ஆனால் அவனை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படி உள்ள வந்தால் அந்த டாபி இவன் வந்து ஹேரி பாட்டர் வீட்டுக்கு எதுக்கு வருவான் ஹாரி ஹேரி பாட்டர் வந்து ஆக்வேர்ட்ஸுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தடுக்கைக்காண்டியாக வருவான் ஏன்னா ஹாரி பாட்டருக்கு ஆபத்து இருக்குதுன்ட்டு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தா அவங்க கெஸ்ட் எல்லாம் கீழே வந்து இருக்கும்போது ஏதோ மேலே சவுண்டு கேட்க மாதிரியே எல்லாத்துக்கும் தெரியும் அண்ட் அந்த சவுண்டை கேட்ட அவங்க மாமா வந்து அந்த கீழே இருக்க கெஸ்ட்டை சமாளித்து வச்சுறாரு எப்படியோ அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஹேரி நம்ம டாபிகிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரம் டாபியை வந்து அவனே அவன் அடிச்சுக்கிடுவான் ஏன்னா ஏதாவது அவன் தப்பு பண்ணாம்னா அதை அப்படியே அவனே சரி செய்யணும் அப்படிங்கட்டி அவனே அடிச்சுக்கிடுவான் அந்த நேரம் பார்த்து கீழே உள்ள கெஸ்ட் எல்லாரும் பயந்து போய் மேலே நடா சவுண்ட் கேட்க அப்படின்னோன்னா அவங்க மாமாவே வந்துடுவார் அந்த சமயம் நம்ம டாபியை ஒரு பீரோவில் அடைச்சி வச்சுருவாங்க கூட சொல்லலாம் அதுக்கடுத்து அவங்க அங்கிள் வந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஹேரி ஒன்றால் தான் கீழே பிரச்சனையாக வருது அப்படின்னு செய்யும்போது அண்ட் அதுக்கடுத்து அவங்களோட அங்கிள்கிட்ட சாரி அங்கிள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோன்னே எல்லாரும் கீழே போயிடுவாங்க அண்ட் அதுக்கடுத்து பார்த்தா டோபி தப்பிச்சு போய் கீழே போய் நிற்பான் அந்த ஒன்று ஹேரிக்கு என்ன பண்ணேனே தெரியாமல் இருக்கும் போது தான் டோபி வந்து ஒரு மந்திரத்தை பண்ணுவோம் அது என்னன்னா இந்த கேக்கை வந்து அப்படியே நகண்டு போய் அந்த ஒரு கெஸ்ட்டு மேலே விளைவிக்க தான் பிளான் போடுவான் அந்த நேரம் பார்த்து ஹேரி வந்து தடுக்க வர மாதிரியே பக்கத்தில் வந்து கரெக்டாக ஹேரி தான் போட்டான் அப்படிங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக கீழே போட்டுருவோம் அண்ட் அதுக்கடுத்து எல்லா கெஸ்ட்டும் போயிடுவாங்க அண்டு நம்ம டாபியும் அப்படியே மறைஞ்சிருவான் அண்ட் அடுத்த நாள் வந்து அவங்க மாமா வந்து அந்த ஜன்னலில் போட்டு ஹேரியை அடைப்பார் இவன் வந்து எங்கேயும் தச்சி போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி என்ன காக்பர்ட்ஸ்லேருந்து யாரும் கூப்பிட்டு வருவாங்க இவனை அப்படிங்கறக்காண்டி இவன் ஓடிடுவான் அப்படிங்கறக்காண்டி அடைச்சி போடுவார் அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம ஏரியை தூங்கிட்டு எந்திரிச்சிருக்கிற நேரம் பார்த்து நம்மளுடைய ரான் வந்து ஒரு பறக்கிற காரணம் வந்து நம்ம ஏரியை கூப்பிட்டு போகிறக்காண்டி வருவோம் நம்ம ரான் அண்ட் அவங்களோட அண்ணனும் சேர்ந்து அந்த கொக்கி போட்டு அவங்களுடைய விண்டோவை உடச்சி நம்ம ஏரியை தூக்கிட்டு போவாங்க அந்த சமயம் பார்த்தா அவங்க மாமாவுக்கு சவுண்டு கேட்டுருவோம் நம்ம இவன் தப்பித்து போகதான் முயற்சி பண்ணுறான் அப்படிங்க அவங்க மாமா ஓடி வருவார் அந்த டோரை திறக்கலான்னு பாப்பார் எத்தனையோ பூட்டு போட்டு வச்சுருப்பார் அதனால் அதனால துறக்கையிலேட்டும் அந்த சமயம் தான் நம்ம ஏரிக்கு நல்லா வ வகுத்த நேரம் கூட சொல்லலாம் அந்த நேரம் தப்பிச்சு போயிடுவோம் அண்ட் அந்த நேரம் அவங்க மாமாவும் அந்த ஜன்னலில் வந்து கீழே விழுந்துடுறாரு அதுக்கடுத்து அவங்க பறந்து எஸ்கேப் போயிடுவாங்க அண்ட் அதுக்கடுத்து இவங்க எல்லாரும் பறந்துக்கிட்டே போய் அவங்க எங்கே போவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராணோட வீட்டுக்கு ராணோட வீடு வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஏரி பார்த்தோன்னே சந்தோஷப்படுவோம் இந்த வீடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதுவுமே மேஜிக்கல் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது வீடே ஒரு மாயஜலமாக தான்டா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ராணோட அம்மா வருவாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ராணையும் அவங்க பிரதர்ஸையும் வைவாங்க பட் ஆனா நம்ம ஏரியை பார்த்த உடனே ஏரி நீ எப்போ வந்து அப்படின்னோன்னதான் நல்லா ஷாக்கர் ஏசைன் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து அவங்க அப்பாவும் கரெக்டாக அதே நேரத்துக்கு வந்தவொன்னே ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவாங்க ஆக்வேர்ட்ஸ்ல எப்படி இருக்கு நேரம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும் தான் அதுக்கு அடுத்து ஆக்வேர்ட்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வரும் ஒரு ஆந்த அப்படியே முக்கிய வந்து கீழே போடும் அண்ட் அதுக்கு அடுத்து அவங்க அண்ணன் வந்து எடுத்து பார்த்து படிப்பான் எல்லாத்துக்குமே லெட்ரு வரும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஆக்வர்ட்ஸுக்கு டக்குன்னு வர சொல்கிறோம் அண்ட் வந்து நீங்கள் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதுக்கடுத்து நம்ம ரான் வந்து ஒரு மந்திர பொடி மூலமாக ஆக்வேர்ட்ஸுக்கு சீக்கிரமாக போகக்கூடிய ஒரு வழி உண்டு அது எப்படின்னா ஒரு பொடியை போட்டோன்னா ஒரு மேஜிக் சொன்னோன்னா நம்ம அப்படியே ஒரு தீ மாதிரி ஒரு பச்சை கலர் தீ வந்து நம்ம வந்து பறந்து போயிடுவோம் அண்ட் அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுப்பாங்க அவங்க அம்மா அண்ட் அதுக்கடுத்து எல்லாருமே அதே மாதிரி போவாங்க நம்ம ஹேரி பாட்டரும் அந்த மணல் எடுத்து அப்படி போட்டு அதுக்கடுத்து அந்த பச்சை திரி மூலமாக வெளியே போயிடுவான்னு கூட சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஹேரி பாட்டர் வந்து ஒரு மியூ மியூசியம் மாதிரி உள்ள இடத்துல வந்து விழுவான் அந்த இடத்துல ஒரு பொருளை பிடிப்பான் பாருங்க அந்த பொருள் இவனை பிடிச்சிரும் அண்ட் அதுக்கடுத்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்தவொடனே எல்லா ஒரு பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி உள்ளவனுங்க எல்லாம் இவன் பக்கத்தில் வந்தவொடனே நம்ம ஆக்ரிட் கரெக்டாக வந்தவொடனே இவனுங்க பயந்துருவாங்க அதுக்கடுத்து நம்ம ஆக்ரிட் நம்ம ஆரியே கூட்டு போயிடுவோம் அண்ட் அதுக்கடுத்து நம்ம கரெக்டாக நம்ம எர்மோனி ரேஞ்சர் பார்ப்பாங்க அவங்க கூட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயம் பார்த்து அவனோட கண்ணாடியை மாற்றி விடுவாங்க அதாவது ஹேரி பாட்டர் உடஞ்ச கண்ணாடியை இவன் தான் சரி பண்ணுவான் அண்ட் அதுக்கடுத்து நம்ம ரவுண்ட் ஃபேமிலியை ஒரு லைப்ரரியில் மீட் பண்ண பிறகு ஒரு சாரை பார்ப்பாங்க அந்த சார் வந்து கொஞ்சம் பிரபலமானவர் அவர் அதோட பிரபலப்படுத்தணும்ன்ட்டு நம்ம ஏரி பாட்டரை பக்கத்தில் வச்சு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பார் அண்ட் அதை வந்து நம்ம ட்ராக் ஆஃப் மேல்ஃபாய் பார்த்து கீழே வந்து இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அண்ட் அதே சமயம் அவங்களுடைய அப்பா வருவார் லூசியஸ் மேல்ஃபாய் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அண்ட் அந்த லூசியஸ் மேல்ஃபாய் வந்து ஹெர்மோனி ரேஞ்சர் அண்ட் ரான் வீஸ்லேயும் ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்படுத்த மாதிரியே பேசுவான் அந்த சமயம் ஒரு புக்கையும் எடுப்பான் அந்த புக்கை எடுக்கும்போது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த புக்கை வாங்கிக்கு தான் இங்கே வந்தீங்களா அப்படிங்கும்போது ரெண்டு புக்கு கீழே போடுவோம் அந்த ரெண்டு புக்கு தான் லாஸ்ட்டில் ஒரு மிஸ்ட்ரியாக உங்களுக்கு ஒரு வேல் ஆகும் அண்ட் அதுக்கடுத்து எல்லோரும் சேர்ந்து ஆகர்ட்ஸ் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சீக்கிரம் போவாங்க பட் ஆனால் நம்மளோட ரான் அண்ட் ஹேரி பாட்டரால் போக முடியாது அந்த இடம் வந்து க்ளோஸ் ஆயிரும்னு கூட சொல்லலாம் அதை யார் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு லாஸ்ட்டு தெரியும் அந்த செக்கிங் ஆஃபீஸர் சொல்ல என்னென்னா தம்பி இங்கெல்லாம் லாடக்கூடாது தம்பி வெளியே போங்க என்னடா சொல்கிறேன் நான் எங்கடா லாடுறேன் எங்களுக்கே ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டுன்னொன்னே இவங்க வந்து அவங்களோட கார் மூலமாக பறக்கிற காலில் போவாங்க அந்த காரை வந்து இந்த இடத்துல ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்கும் அந்த ஆக்வேர்ட்ஸில் ஏன்னா மந்திர சந்திரம் எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸு அண்ட் அதையும் மீறி இவங்க வந்து கார் எடுத்துக்கிட்டு ஆக்வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸுக்கு முன்னாடியே பறந்து போவாங்க அண்ட் அந்த சமயம் பார்த்து நம்ம ஹேரி பட்டர் கீழே விழுத மாதிரி கார்லேருந்து போவோம் அண்ட் அதுக்கடுத்து எப்படி காப்பாற்றிட்டு இருப்பாங்க அண்ட் அதுக்கடுத்து எப்படியோ தப்பிச்சு போய் நம்ம ஆக்வேர்ட்ஸுக்கு உள்ளே வருவாங்க அந்த காக்வேர்ட்ஸுக்கு போன பிறகு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் ஒரு மந்திர ஒரு மரம் உண்டு அந்த மரத்தில் மாட்டிக்கிடுவாங்க அந்த காரு அந்த கார் மாட்டினது மட்டும் இல்லாமல் அந்த காரையே அடிச்சுக்கிட்டு இருக்கும் கூட சொல்லலாம் அந்த மரம் அதுக்கடுத்து எப்படியோ அந்த கார் வந்து தப்பிச்சு போயிருன்னு கூட சொல்லலாம் இவங்கள தூக்கி போட்டுட்டு அந்த கார் மட்டும் தனியாக அனாதையாக ஓடிக்கிட்டு கிடக்கும் அதை பார்த்தா ரான் வந்து நான் எங்கள் அம்மாட்ட நல்லா அடி வாங்க போகிறேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருப்போம் அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளே போவாங்க அவங்க ரூம்குள்ளே போனோம் அப்படிங்காண்டு அந்த காவல்கார்கிட்ட பேச நேரமாக பார்த்து போவாங்க அண்ட் அதுக்கடுத்து இவங்களோட நேம் வந்து ஊரில் அடிபடும் அதாவது நீங்கள் வந்து பறக்கிற காரில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்னைப் வந்து தண்டனை எதுவும் கொடுப்பாரு அந்த சமயம் பார்த்து நம்ம டம் டபுள் டோர் அண்ட் மெக்னகல் எல்லாருமே பக்கத்தில் வந்து நிற்பாங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி டபுள் டோர்ட்டை சொல்லுற நேரம் டபுள் டோர் எனக்கே இருந்த இந்த தண்டனை பத்தி எல்லாம் நான் இந்த தண்டனையோட பொறுப்பை மெகுனகள்கிட்ட கொடுக்கேன் அவங்க தான் கிரிஃபன் டோரோட ஒரு மெயின் ரோல் அப்படிங்கும்போது கொடுப்பாங்க அண்ட் அதுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அது என்ன கிளாஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளான்ட்ல உள்ள விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ்ல வந்து நல்லா ஒரு க்ரேஸியாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அது என்னன்னா ஒரு செடி உண்டு அந்த செடியோட ஒரு வேரை பிடுங்கன்னா ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்து நம்ம காதையே கிழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சவுண்டாக இருக்கும் அண்ட் அதுக்காண்டி ஒரு செட் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த செடியை பிடுங்குவாங்க அந்த செடியை பார்க்கக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து நம்ம நெவில் லாங் போட்டோம் அதை பார்த்தோன்னா மயங்கி விழுந்துருவான் அண்ட் அதுக்கடுத்து நம்ம ரான் எல்லாேருமே அந்த செடியை பிடுங்குறது பார்த்தா க்ரேஸியாக இருக்கும் நம்மளுடைய மெல்ஃபாயோட கையே கடிச்சிருங்களோட சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் பார்த்து நம்மளுடைய ரானோட ஸ்டிக் உடஞ்சிரும் ஒரு சின்ன பையன் ஃபோட்டோ எடுப்பான் அண்ட் அதுக்கடு எடுத்து ராணுக்கு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டர் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அம்மா தான் இவனை வந்து திட்டுத விதமாக அனுப்பியிருப்பாங்க அந்த லெட்டரை திறந்த உடனே அதுவாகவே பேசும் பாருங்களேன் அது என்ன பேசும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்தாவே உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா அந்த லெட்ரே ஒரு பறந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வையும் அண்ட் வை வயிது முடித்தோன்னே அந்த லெட்ராகவே கிழிஞ்சிரும் கூட சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்து ஒரு கிளாஸ் நடக்கும் இவரோட கிளாஸ் தாங்க ரொம்ப காமெடியான கிளாஸு நீங்கள் லைப்ரரியில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கலாம் அவர் தான் இவர் இவரோட நேம் வந்து ஐ திங்க் எனக்கு மறந்துட்டு இவர் கிளாஸ் நல்லா ஜாலியாக என்றைக்குமே ஃபன்னாக இருக்கும் கூட சொல்லலாம் இவர் வந்து ஒரு கிளிக்குண்டு மாதிரி ஒன்று அடைச்சி வச்சுருப்பார் கிளிகுண்டில் அது இல்லாமல் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா அட்டுழியை பண்ணிக்கிட்டே நடக்கும் நம்ம நிவிலெலாம் பறந்து தொங்க விட்றோம் கூட சொல்லலாம் ஒரு உயரமான இடத்துல அண்ட் அதுக்கடுத்து இந்த ப்ளூ கலரில் உள்ள பேட்ஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே அட்டுலியம் பண்ணிக்கிட்டே இருக்க டைம் வந்து அந்த டீச்சர் வந்து ஓடிடுவார்னு கூட சொல்லலாம் இதோட அட்டுலியம் தங்காமல் அவரே பயந்து ஓடிடுவார் அதுக்கடுத்து இதோட பொறுப்பை நம்ம ரான் கெர்மோனி ரேஞ்சர் எல்லாருகிட்டையும் ஒட்டுருவாங்க அண்ட் அதுக்கடுத்து கெர்மோனி ரேஞ்சர் ஒரு மந்திரம் போட்டோன்னா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும் அண்ட் அதுக்கடுத்த நாள் வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாட கிளம்பியிருப்பாங்க அது என்னன்னா சீக்கர் கேம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் பறந்துக்கிட்டு தொடப்புக்கிட்ட விளையாட்டு ஆனால் அதில் வந்து நம்ம ட்ராக்கோ மேல்ஃபையும் ஜாயின் ஆயிரும் எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம ரான் வந்து அவனுக்கு ஒரு பதிலடி கொடுக்க மாதிரி மந்திரம் போடுவோம் ஆனால் என்ன அவனுக்கே ரிவர்ஸ் ஆகிடும் அந்த மந்திரம் நத்தை வரவை அப்படிங்கம்பான் ஆனால் இவன் வாயிலேருந்து எல்லா நத்தையும் வந்துக்கிட்டு இருக்கும் அதை ஒருத்தன் ஃபோட்டோ எடுப்பான் அண்ட் அந்த நத்தையை எப்படி கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கக்கா ஆக்ரிட் வீட்டுக்கு போய் ஒரு டப்பா கொடுப்பாங்க அந்த டப்பாலலாம் அந்த நத்தையை கக்கிட்டே இருப்பான் நம்ம ரான் அதுக்கு அடுத்து இதே சரியாயிடும் நம்ம கெர்மோனி ரேஞ்சரை ட்ராக்கோ மெல்ஃபை கிட்ட ரத்தம் சொன்னதுக்காண்டி ஆக்ரிட் சமாதானம் படுத்துவான் அண்ட் அதுக்கடுத்த நாள் அண்ட் நாள் நம்ம ஹேரி பாட்டர் வந்து ஒரு முக்க சார் பக்கத்தில் உட்காந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க டைம் பார்த்து ஏதோ ஒரு சவுண்டு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்ட் மூலமா அவன் பக்கத்துல போகும்போது தான் நிறைய பிரச்சனைகளாக வர மாதிரி அவனுக்கு தெரியும் அந்த பிரச்சனை என்னன்னா த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் கேஸ் பின் ஓப்பன்ட் அப்படின்னு இருக்கும் அதே சமயம் இவங்க மூணு பேர் தான் பார்ப்போம் அதுக்கடுத்து ஒரு பூனையும் செத்து கிடக்கும் அது யாருன்னா அந்த காவலாளியோட பூனை அண்ட் அதுக்கடுத்து எல்லாருமே பார்க்க வந்துருவாங்க அண்ட் அதுக்கடுத்து இந்த காவலாளி அழுவார் நீங்கள் தான் இதை கொன்னிங்க இந்த ஹேரி பட்டர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க டம்பிள் டோர் இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறக்காண்டி விசாரிக்க டைமாக இருக்கும் அந்த டைம் பார்த்து நம்ம ஸ்னைப் வந்து நீங்கள் இந்த நேரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நான் வந்து இந்த சார் கூப்பிட்டாங்க அப்படிங்காண்டி இந்த காரணத்தை சொல்லுவான் அண்ட் அதுக்கடுத்து நம்ம கெர்மோனி ரேஞ்சர் நான் அவனை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அண்ட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க பட் ஆனால் இவங்க மூணு பேரும் இதுக்கு காரணம் கிடையாதுன்னு நம்ம டபுள் டோருக்கு தெரியும் அண்ட் அதுக்கடுத்து இந்த பாலிஜூஸ் போர்ஷனை கொடுத்தா இந்த பூனை வந்து சரியாயிரும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லுவார் அந்த காவலர்கள்ட்ட அண்ட் உனக்கு மட்டும் எப்படி இந்த சவுண்டு கேட்டுது அப்படின்ட்டு கெர்மனி ரேஞ்சர் கேட்பான் அண்ட் அதுக்கடுத்தனால ஒரு கிளாஸ் நடக்கும் அது என்ன ஏன்னா நம்ம ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கிளாஸ் அந்த கிளாஸில் என்ன நடக்கும்னா ஒரு பேட் எப்படி கிளாஸா மாத்தது அப்படிங்க மந்திரமா இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து நம்ம ரான அந்த மேஜிக்க செய்ய சொல்றாங்க ஆனா ரான் வந்து அந்த மேஜிக்க பாதிக்கு பாதி தப்பா செஞ்சிருவாங்க கூட சொல்லலாம் ஏன்னா அவனுடைய மந்திரக்கள் உடஞ்சிருக்கும் அதனால அவனுக்கு எந்த மேஜிக்குமே ஒழுங்கா வராது அதுக்கு அதுக்கடுத்து கெருமோனி ரேஞ்சர் கேட்கறது என்னன்னா மெகினகள்கிட்ட வாட் இஸ் த சாம்பர் ஆஃப் சீக்ரெட் அப்படின்ட்டு நம்ம மெக்னல்கிட்ட கேட்பாங்க மெகினகளுக்கு என்ன பதில் சொல்லுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கட்டே தான் அந்த நேரம் அதுக்கடுத்து சொல்லிடுவாங்க எப்படியோ அண்ட் அது வந்து ஸ்லிதரின்ல உள்ள ஒருத்தனோட ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு நாள் ஒரு ரேஸ் ஸ்டார்ட் ஆகும் அந்த ரேஸ் தாங்க ஒரு எப்போவுமே நம்ம ஹாரி பாட்டர் சீரீஸில் உள்ள இந்த ஷீக்கர் ரேஸ் இந்த ரேஸில் யார் ஜெயிக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு போட்டியாக இருக்கும் ஸ்லிதரின் விசர்ஸ் கிரிஃபன் டோர் ஆனால் என்ன ஸ்லிதரின் அதிகமான பாயிண்ட்ஸில் இருப்பாங்க கிரிஃபன் டோர் குறையாக இருப்பாங்க அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஹாரி பாட்டர் வந்து எப்படியாவது பாயிண்ட் ஸ்டேபிளாக நம்ம முன்னே வரணும் அப்படிங்கிறக்காண்டி சீக்கிரமாக அந்த அந்த சீக்கர் பந்தை பிடிக்கணும் அந்த ஃபாஸ்ட்டாக பறக்குது அந்த கோல்டன் பாலை பிடிக்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த ஒரு லாங் பால் வந்து நம்மளுடைய கேப்டன் மேடம் மாதிரிடும் அதுக்கடுத்து அந்த ஃபாஸ்ட்டாக வர பால் வந்து நம்ம துரத்துக்கிட்டே வரும் அதை வந்து நம்ம ஆக்ரேட் பார்த்துட்டு இருப்பான் அண்ட் தான் இதை வந்து எப்படியோ தடுக்கணும் அப்படிங்காண்டி தான் இவன் எப்படியோ ஏரி வந்து அதை பூந்து பூந்து போய் எப்படியோ நம்ம லாஸ்ட்டு நம்ம மேல்ஃபாயையும் துரத்த விடுவான் அண்ட் அதுக்கடுத்து அந்த கோல்டன் பால ரெண்டு ரெண்டுக்குமே ஒரு பெரிய ஃபைட்டாக இருக்குங்க அண்ட் லாஸ்ட் எப்படியோ நம்ம மேல்ஃபாய் வந்து கீழே விழுந்துருவான் ஆனால் அதுக்கடுத்து நம்ம ஏரி விடவே மாட்டான் கூட சொல்லலாம் அவன் கை உடஞ்சிடும் கூட சொல்லலாம் லைட்டாக அண்ட் அதுக்கடுத்துமே அவன் வந்து அந்த கோல்டன் பாலை எப்படியோ லாஸ்ட் ஃபைனலி பிடிச்சிருவாங்க கூட சொல்லலாம் நம்ம ஹேரி பாட்டர் அண்ட் அதுக்கு தான் நம்ம ஹாரி பாட்டரோட ஒரு பால் வந்து கீழே மேலேயும் குதிச்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் அதை வந்து நம்ம கெர்மனி ரேஞ்சர் அதை வந்து மலை மாதிரி பொழிய வச்சுருவான் அண்ட் அதுக்கடுத்து அவனோட கையை மந்திர போடுதுன்னு சொல்லிட்டு அந்த காமெடியான மேஜிஷியன் வந்து அவனோட கையை அப்படியே ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஆகினிருவார் கூட சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவாங்க அண்ட் ஹாஸ்பிட்டலில் நைட் டைமில் ஹேரி வந்து தூங்கிட்டு இருக்க டைம் பார்த்து யாரோ வர மாதிரி இருக்கும் நான் யாருன்னு பார்த்தா நம்ம டாபியாக இருக்கும் டாபி வந்து ஹாரி பாட்டர்கிட்ட அதுக்கடுத்து சொல்கிறது என்னென்னா நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கக்காண்டி தான் நைன் த்ரீ பை ஃபோர் பிளாட்ஃபார்மை நான் வந்து லாக் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்லுவான் அண்ட் அதுக்கடுத்து நீதான் அதை செஞ்சியா அப்படிங்கிறக்காண்டி ஹாரி பாட்டர் கோவப்படுவான் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தா நம்மளுடைய டபுள் டோர் வருவார் ஏன் வராருன்னு பார்த்தா ஒரு பையன் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க அவன் வந்து அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் உள்ள ஒரு இதை பார்த்து மயங்கிடுவான்னு கூட சொல்லலாம் ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஏறுவான் அண்ட் இதுக்கடுத்து தான் டம்பிள் டோர் சொல்லுவார் இதுக்கடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிம்பாங்க நாள் நம்ம ஹாரி பாட்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாத்ரூமில் வச்சு ஒரு பாலிஜூ ஜூஸ் போர்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க அண்ட் அது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு வேற லெவலாக இருக்கும் அண்ட் அடுத்த நாள் பார்த்தா ஒரு சண்டை வரும்னு கூட சொல்லலாம் அது யாருக்கும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் ஸ்னைப் சார் அந்த காமெடியான ஒரு சார் கூட அண்ட் இவங்க ரெண்டு யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கே முன்னாடியே தெரியும் நம்ம ஸ்னைப் தான் ஏன்னா ஸ்னைப் தான் நல்ல சக்தியாக நல்லா சண்டை போடுவார் இந்த காமெடியான சார் இவர் முக்கியாக தான் சண்டை போடுவார் உங்களுக்கே தெரியும் அதில் பார்த்தா அந்த காமெடியான சார் பறந்து போய் கீழே விடுவார் அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம ட்ராக்கோ மேல்ஃபை சார் ஹேரி போட்டார் இந்த ஒரு ஃபைட் வரும் இது ஒரு சூப்பராகும் முதல் வந்து ட்ராக்கோ மேல்ஃபை வந்து ஸ்பீடாக வந்து நம்பர் அளவுக்கு முன்னாடி நம்ம ஹாரி பாட்டரை கீழே விழ வச்சிருவோம் அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஹாரி பாட்டர் எந்திரிச்சி ஈவனை பறக்க விட்ருவாங்க கூட சொல்லலாம் அதுக்கடுத்து கோவத்தில் நம்ம ட்ராக்கோ மேல்ஃபை ஒரு பாம்பு எடுத்து கீழே போட்டுருவோம் அந்த மந்திரத்தில் அண்ட் அந்த பாம்பை மந்திரம் போடுதேன் அப்படின்ட்டு அந்த காமெடியான ஆஃபீஸில் மேலே பறக்க விட்டு கீழே விடுவார் அண்ட் அது வந்து நிவில் நாங் போட்டம் பக்கத்தில் போகும்போது அண்ட் அந்த சமயம் பார்த்தா நம்ம ஹாரி பாட்டர் வந்து அந்த ஸ்னேக் கூட பசிட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம ஸ்னேக் வந்து அந்த பாம்பை அப்படியே கொண்டுருவார் அண்ட் அதுக்கடுத்த நாள் கிருமன் ரெஞ்சு கேட்கணும் நீ எப்படி பாம்பு கூட பேசுகிறோம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் கேட்டுக்கிட்டே இருப்பாள் அண்ட் வந்து நான் இது வந்து ஒரு

அழிஞ்சு பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த டபுள் டோர் குட்டி அந்த ஒன்று பிறக்கும் இது வந்து எல்லாராலையும் நார்மலாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அந்த சமயம் ஹேக்ரிட்டும் உள்ளே வருவான் அண்ட் அதுக்கு அடுத்த டபுள் டோர் சொல்கிற என்னன்னா நீ இப்போ காரி இதுக்கு நீ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு அடுத்த நாள் கிறிஸ்மஸ் இருக்கும் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நேரமாக இருக்கும் இந்த பாலி ஜூஸ் பர்சனை நான் தயாரிச்சு முடிக்கிறதுக்கு இந்த கேக் தான் வழி வகுக்கும் அப்படின்னு இந்த கேக் வச்சு எப்படி செய்வீங்க அப்படிங்கும்போது தான் அண்ட் இந்த கேக்கு காண்டி அந்த ட்ராக்கோ மேல்ஃபை கூட சுற்றிக்கிட்டு இருக்க அந்த ரெண்டு குண்டன்களும் மயங்கி கீழே உணர்ந்துருவானுங்க இவங்களுக்கு சாதகமாயிரும் இந்த ஆலி ஜூஸ் போர்ஷனை இவங்க மூணு பேருமே குடிப்பாங்க அதில் வந்து நம்ம ஹெர்மோனிக்கு கரெக்டாக அமையாதுன்னு கூட சொல்லலாம் நம்ம ஹேரி அண்ட் ரானுக்கு ரெண்டு பேருத்துக்கும் சரியாக வரும் அந்த உன்ன என்ன டாக்டர் எருமன் சரியாகல அப்படின்னோன்னு இவங்க வெயிட் பண்ணுவாங்க அவன் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் போங்க அப்படின்னே இவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்க நேரம் பார்த்து எனக்கு கிரிஃபண்டோரில் பார்ப்பாங்க அண்ட் அதுக்கடுத்து நம்ம மேல்ஃபாய் வந்து கூட்டு போவான் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மேல்ஃபாயை பக்கத்தில் உட்காந்த போதும் மேல்ஃபாய் வந்து இவனை பற்றி தப்பாதுவே பேசிக்கிட்டு இருப்பான் அதாவது ஹேரி அண்ட் ரான் இவங்களுக்கு கொஞ்சம் கோமாக இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து இவன்ட் ஏதோ ஒரு சீக்கிரட்டும் இல்லைடா அப்படின்ட்டு இவனுங்க கிளம்பிடுவானுங்க ஏன்னா இவங்களுடைய முகம் வெளியே தெரியும் அப்படிங்கிறக்காண்டி வெளியே ஓடிடுவானுங்க அண்ட் அதுக்கடுத்து கெர்மூன் ரெஞ்சரை பார்க்கும்போது ஒரு பூனை மாதிரி இருப்பான்னு கூட சொல்லலாம் அந்த அதுக்கடுத்து ஒரு தண்ணியாக ஒளிஞ்சு வளும் கூட சொல்லலாம் ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தா ஒரு கோஸ்ட் மாதிரி ஒருத்தி இருப்பா இவாள்கிட்ட தான் என்ன நடக்க அப்படின்னு தெரியும் ஒரு புக் எடுப்பான் நம்மளோட ஆரி அதில் வந்து டாம் ரெடில்னு போட்டிருக்கோம் இந்த ரெடில்ங்கிறது யார் அப்படிங்கிறது தான் தெரியாமல் அந்த இடத்துல அந்த பேர் எழுதும் மை நேம் இஸ் கேரி பாட்டர் அப்படிங்கிற அந்த புக்கில் நேம் எழுதும் அதுவுமே ரிப்ளை பண்ணும் நான் வந்து டாம் ரெடில் உனே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கூட்டி போகிறேன் அதை வந்து உனக்கு காமிக்க அப்படிங்கும்போது தான் ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இடமா இருக்கும் இவன் தான் டாம் ரிட்டில் இவனோட நினைவுகளால் தான் இந்த புக்கே மேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஹேரி பாட்டருக்கு தெரியாது அண்ட் அதுக்கடுத்து அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஆக்ரிட் நிற்போம் ஆக்ரிட் நீ தான் அந்த சீக்ரெட்டு காரணமாக இதுதான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டாக அப்படிங்கிறது இந்த டாம் ரிட்டில் சொல்லுவான் ஹேரி பாட்டருக்கு நினச்சிக்கிட்டோம் நம்ம ஆக்ரி தான் தப்பு செஞ்சா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் என்ன உண்மையாக பார்த்தா நம்ம ஆக்ரி வந்து தப்பே செய்ய மாட்டோம் இது வந்து பொய்யான நினைவுகள் இருக்கும் அண்ட் அதுக்கு அடுத்த நாள் பார்ப்பாங்க நம்ம ஆக்ரிட்ட ஆக்ரிட் வந்து நான் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்க கண்டி வெளிய போறேன் அப்படின்னு உடனே அண்ட் அதுக்கடுத்து நம்ம லிவிங் லாங் பாட்டும் வந்து ஓடி வந்து சொல்றேன் என்னன்னா உங்க ரூம் வந்து உடஞ்சு போய் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அதுக்கடுத்து ரேஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரமா இருக்கும் ஆனால் ஏரி பாட்டரால் ஆட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மெக்கனிக்கல் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போவாங்க அங்கே என்னடான்னு பார்த்தா நம்ம ஜெர்மோனி ரேஞ்சர் படுத்து ஷாக் ஆகி கிடப்பா இவளுமே ஒரு ஷேமரா சீக்ரெட்டில் மாற்றிக்கிடுவோம் அண்ட் அதுக்கு அடுத்த நாள் நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க நைட்லாம் ரொம்ப இழையக்கூடாதுன்னு அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம ஆக்ரிட் வீட்டுக்கு நைட்டுக்கு போவாங்க அண்ட் கேகரிட் ரேட்டில் பார்த்தா ஹேரிட் வந்து துப்பாக்கி எடுத்து நிற்க மாதிரி இருப்பான் இவங்க பயந்துருவாங்க அண்ட் அதுக்கு யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டோரும் மினிஸ்டர்ஸும் வருவாங்க அண்ட் அந்த சமயம் பார்த்தா இன்னொருத்தனும் வருவான் கூட சொல்லுவான் அது யாருன்னு கேட்டிங்கன்னா லூசியஸ் மேல்ஃபே வருவான் அவன் வந்து பக்கத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க கூட சொல்லலாம் நம்மளுடைய ராணுவ அவங்க எல்லாத்தையும் பார்த்துறோம் அப்படின்னு நினச்சா லாஸ்ட்டு பார்த்துற மாட்டான் ஆனால் அதுக்கடுத்து லாஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டோர் வந்து ஒரு டீ கோடிங்கை கொடுத்துட்டு போயிருப்பார் நம்மளுடைய ஹாரிக்கி ஆனால் டபுள் டோருக்கு தெரியும் இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போய் விஷயத்த தேட போவாங்க அங்கே போய் பார்த்தா சிலந்திகளாக இருக்கும் சிலந்திகளுக்கும் இதுக்கும் எந்த ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய சிலந்திகள்லாம் வரும் என்னடா அவன் கூட வந்து தப்பாக போச்சு அப்படின்ற ஆண் நினைப்போம் அங்கே பார்த்தா ஜெய்ஜாண்டிக்காக எல்லா சிலந்திகளும் வரும் கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பெரிய சிலந்திகள்லாம் வந்து இவங்கள கூட்டம் போட்டுரும் கூட சொல்லலாம் இவங்களுக்கு செய்க செய்ய ஆரம்பிச்சிடும் ஆண்டு அதுக்கடுத்து எப்படி இதில் தப்பிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடாக ஒரு கார் வரும் அது யாரோட கார்னு உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய ராணோட கார் அந்த ராடோட கார் இப்போ தான் சரியான வேலையை செய்யும் அண்ட் அதுக்கடுத்து இவங்கள தா தாக்க வைக்க அந்த சிலந்திகள் ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்க நேரம் பார்த்து இவங்க வந்து எப்படியோ பறந்து போயிடுவானுங்க அண்ட் அதுக்கடுத்து பறந்து போய் நம்ம ஆக்ரேட் வீட்டில் போய் நிற்பாங்க அண்ட் அதுக்கடுத்து இந்த கார் அதுவாகவே மூவாயிரம் பேரும் அண்ட் அடுத்த நாள் நம்ம எருமணி ரேஞ்சர் பக்கத்தில் இவங்க ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னென்னா இதோட சீக்ரெட்டை நம்ம கண்டுபிடிக்கிற அப்படின்னு யாரும் சொல்லுவோம் அண்ட் அதோட சீக்ரெட்டே ஒரு பாம்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் அந்த சமயம் பார்த்து இன்னொரு அந்த சோகத்தில் ஒன்று எழுதியிருக்கும் யார் செல்டன் வில் லை அப்படின்னு எழுதியிருக்கும் அண்ட் அதுக்கடுத்து இந்த ஒரு காமெடியான சார் வந்து தப்பிச்சுவோட நினப்பார் அண்ட் அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் போய் பிடிச்சிடுவாங்க இவங்க இந்த சாரை அண்டு நீங்கள் எங்கள் கூட வரணும் உன்னால தான் நிறைய பிரச்சனை வருது நீ ஒரு முக்க சாராக இருக்கியா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போவாங்க அந்த பாத்ரூம் பக்கத்தில் அதில் ஒரு ஓப்பன் ஆகும் கூட சொல்லலாம் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸு அண்ட் அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் அந்த சாரை குதிக்க சொல்லுவாங்க ஏ குதிக்கியா என்னையா அப்படிம்பாங்க குதிக்க மாட்டேன்ட்டு லாஸ்ட்டு குதிச்சிருவாரு அப்படியே தள்ளி விட்டுருவானுங்க இவங்களை அண்ட் அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் குதித்து கீழே போவானுங்க அந்த இடம் பார்த்தா ரொம்ப ஒரு பழைய இடமா இருக்கும் அந்த இடத்துலையும் பாம்போட தோல் கிடக்கும் அது எவ்வளோ நீளமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி நீளம் இருக்க மாதிரி என்னடா இவ்வளோ பெரிய பாம்பா இங்கே வாழுது அப்படின்னோன்னே இவன் வந்து பயந்து மயங்கி விழுந்துருவாங்க கூட சொல்லலாம் அந்த ஆஃபீஸரு அவன் மந்திரப்பட முடியாமல் அவனே மந்திரம் அவனுக்கே போட்டுக்கிட்டு வாடிருவான் அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஹேரி பாட்டர் வந்து உள்ளே போவான் அந்த இடம் பார்த்தா ரொம்ப ஒரு ஆறுராக இருக்குன்னு கூட சொல்லலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுற்றியே பாம்போட சிலைகளாக இருக்கும் அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஜெனி வந்து படுத்துட்டு இருப்பாள் அவளை காப்பாற்றும் போது நம்ம உண்மையான டாம் ரெடியில் வருவான் அவன் வந்து ஒரு வில்லனா பேச மாட்டான் சாதுவா அண்ட் அதுக்கு அடுத்து நாதான் டாம் ரிடில் த லார்டு வால்டமோட் அப்படிங்கிறத கற்பனையாவே எழுதுவான்னு கூட சொல்லலாம் அப்படியே கைட்டே மேலே எழுதுவான் அடுத்து டாம் ரெடிங்கிறத இருங்கிறத ஐ எம் த லார்டு வால்டமோட் அப்படிங்கிறத எழுதி முடிப்பான் அண்ட் அதுக்கடுத்து நீதாண்டா இவ்வளோ பெரிய வில்லனா அப்படிங்கிறது ஹாரி பட்டருக்கு தெரிஞ்ச உடனே பறந்து ஒரு பீனிக்ஸ் பறவை வரும் அந்த பீனிக்ஸ் வந்து ஒரு வாளையும் இன்னொரு ஒரு விஷயத்தையும் விட்ருக்கும் அண்ட் அதை பார்த்தோன்னே உடனே இது வந்து டபுள் டோர் தான் கொடுத்துருப்பாரு இதால் என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆகும்போது ஒரு பெரிய பாம்பு வருங்க அந்த பெரிய பாம்போட கண்ணை அந்த பீனிக்ஸ் பறவை கொத்திரும் அண்ட் அதை கண்ணு தெரியாதா அண்ட் அதுக்கு அடுத்து கா அதுதான் கேட்டு வச்சு உணரணும் அண்ட் அந்த ஒன்று நம்ம ஏறி போட்டு தப்பிச்சு போய் ஒரு இடத்துல நிற்போம் அந்த இடத்துல அந்த பாம்பு பக்கத்தில் வரும் நிற்கவும் பாருங்களேன் அப்படியே பயந்துருவோம் ஒரு கல்லை போட்டு அந்த பாம்புக்கு கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஓடிடுவோம் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தா பாம்பு இப்படியே தண்ணிக்குலேருந்து வெளியே வந்துரும் அண்ட் அதுக்கடுத்து இந்த வாழை வச்சு இந்த பாம்பை விட்டு இதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த வாழால் தான் அந்த பாம்பை கொல்ல முடியும்னு கூட சொல்லலாம் அண்ட் அதை எப்படி கொள்றாங்க அப்படிங்கிறத ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஏரி பாட்டர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் தாவோம் அந்த சிலைக்கு மேலே ஏறிலாம் போய் நின்று லாஸ்ட் எப்படியோ சொச்சக்குன்னு அந்த பாம்போட வாய்க்குள்ள சுற்றி சொருகிடுவோம் அந்த வாழை ஒடிஞ்சிரும் அண்ட் அதுக்கடுத்து அதோட பல்லு வந்து கரெக்டாக நம்மளுடைய ஆரி பட்ரோ கையில் குத்திரும் கூட சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்து அந்த பாம்பு செத்துரும் அண்ட் அதுக்கடுத்து நம்மளுடைய இவன் மட்டும் இருப்பான் நம்ம டாம் ரெடியில் அவனை எப்படி கொள்வான்னு கேட்டிங்கன்னா அந்த புக்கே ஒரு ஆக்ரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு ஆக்ரட்ஸாக பிரித்து வச்சுருப்பான் அந்த ஆக்ரட்ஸாக ஒரே குத்து சஜக்குன்னு குத்துவான் அந்த இருந்து வர ரத்தம் வந்து அப்படியே அவனை டாம் ரெடியில் கிழிச்சிடும் அதுக்கடுத்து இன்னொரு குத்து குத்துவான் அவன் அந்த டாம் ரெடியில் குத்தாத அப்படின்னு கத்துவான் அதுக்கடுத்து குத்தி குத்தி எப்படியோ டாம் ரெடியில் லாஸ்ட்டு செத்துடுவான்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து லாஸ்ட்டு நம்மளுடைய ஜெனி வச்சிருவான் அண்ட் அதுக்கடுத்து டாம் ரேட்னு செத்துடுவான் அண்ட் அதுக்கடுத்து எல்லாமே நார்மலாக ஆகிரும்னு கூட சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்து ஹாரி பாட்டர் கையில் ஒரு காயம் இருக்கும் அந்த காயத்தை ஆர என்ன செய்வான்னா நம்மளுடைய பீனிக்ஸ் வரும் வந்து யாரோட கண்ணீராலையுமே க அதோட புண்ணை ஆறிருன்னு கூட சொல்லலாம் பீனிக்ஸ் வந்து அதோட கண்ணீரால் அந்த புண்ணை ஆற வச்சிடும் அண்ட் அதுக்கு நாள் அந்த பீனிக்ஸ் வந்து அப்படியே பறந்து எல்லாத்தையுமே கூட்டிட்டு மேலே பறந்துடும் அண்ட் அதுக்கடுத்து டம்பிள் டோர் பக்கத்தில் வருவாங்க டம்பிள் டோர் எல்லாத்தையும் அரைஞ்சு வரும்னு சொன்னாங்க அண்ட் அவர்தான் இது எல்லாத்தையும் அனுப்பி அனுப்பி வச்சிருப்பாரு அந்த ஆக்ரெட்ஸ் புக்கையும் தான் இருக்கும் அதுக்கடுத்து இவருக்கு வேலை உண்டு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு கூட சொல்லலாம் கவர்னர்ல இருந்து அந்த சமயம் லூசியஸ் மேல்ஃபையும் மேலே வருவான் நம்ம டாபியையும் கூட்டுக்கிட்டு அதுக்கடுத்து தான் டாபியை வைத்துக்கிட்டே இருப்பான் அந்த லூசியஸ் மேல்ஃபாய் நீங்க கொடுத்த புக்கு தானே இது அப்படிம்பாங்க நம்ம டபுள் டவுக்கடுத்து ஹேரி பாட்டரை அந்த லூசியஸ் மேல்ஃபை மொழி கிட்டே இருப்பான்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து தான் சொல்லுவான் ஹேரி பாட்டர் இதுக்கு வரைக்கும் ஆகுவர்ட்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுத்துருவோம்ல அப்படிம்பா அண்ட் அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அண்ட் அண்ட் அதுக்கு அடுத்து இந்த இந்த புக்கு நம்ம ஹேரி பாட்டரும் கிளம்பிடுவான் அது புக்கை கொடுத்துருவான் நீ கொடுத்த தானே அப்படின்னு ஞாபகப்படுத்தி விடுவான் அந்த அந்த டாபியும் அவன் பின்னாடி போக மாட்டான் புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் இருக்கும் டாபிக்கு வந்து முதலாளி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அவன் வந்து அவங்க கூட கூட சொல்லலாம் அதுக்கு அடுத்து லூசியஸ் பறக்க டாபி 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 நான் ஒரு அடிமை சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நம்ம 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 அண்ட் லாஸ்ட்டு ஃபைனலி நேரம் பார்த்து அடிமசார்ரிமணி ரேஞ்சர் வந்துடுவோம் எல்லாருமே கட்டி பிடிப்பாங்க அண்ட் அதுக்கு அடுத்து எல்லாமே நார்மலாக ஆயிரும்னு கூட சொல்லலாம் ஒரு வேற லெவலான சீக்வன்ஸாக இருக்கும் அண்ட் ஃபைனலி நம்மளோட எர்மோனி ரேஞ்சராக இருக்கட்டும் நம்மளோடைய ஆக்ரீடாக இருக்கட்டும் எல்லாருமே திரும்பி வந்துடுவாங்க ஆக்ரீடுக்கும் தண்டனை எதுவுமே கிடையாது மறுபடியும் இங்கே வந்துடுவான் அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக இருவாங்க கூட சொல்லலாம் லாஸ்ட்டு நம்ம ஆக்ரீடுக்கு ஒரு பாராட்டுகள் எல்லாரும் தெரிவிப்பாங்க நம்ம கோல் ஆக்வர்ட்ஸுமே சந்தோஷமாயிடும் அண்ட் இதோட இந்த ஹேரி பாட்டர் அந்த சேம்பர் ஆஃப் சிகரெட்டும் முடிஞ்சிடும் கூட சொல்லலாம் அண்ட் இதோட அடுத்த சீக்வன்ஸோட உங்களை பார்க்குறேன் அண்ட் இந்த ஹாரி பாட்டர் சேம்பர் ஆஃப் சீக்ரெட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்ப்ளேஷன் உங்களுக்கு நான் மறந்துடாம ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதில் பிள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் எப்போவுமே நம்ம கூட ஜாயின் ஆகிருங்க மூவிஸ் இன் தமிழ் சேனலில்